அக்கா நான் சென்டர் போயிட்டு வரேன். என்னாச்சு? மல்லிகா, மஞ்சரி எங்க உள்ள இருக்காங்க? என்ன ஆச்சு? கூப்பிடு. மல்லிகா, மஞ்சரி ரெண்டு பேரும் அக்கா கூப்பிட்டாங்க. மாதிரியா இருக்க? என்னக்கா நடக்கிற ஒவ்வொன்றையும் நினைச்சா என் மனசு பதறது. இப்ப ஏன் இப்படி பேசுற? ஒன்னும் நடக்கலல்ல? எதுவும் நடந்துடக் கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். புனிதா, என்னம்மா எதுக்கு அழற? என்ன வளரு புனிதா, எதுக்காக அழுது? தெரியல. என்னம்மா, என்னாச்சு சொல்லு, சொல்லுமா. இல்ல, எங்க வாழ்க்கை நினைச்சா என்ன புனிதா? இப்ப என்னாச்சுன்னு இப்படி பேசுற? நடக்கிற எதுவுமே நல்லதா இல்லையம்மா? முன்ன தப்பி இன்னொனுக்கு வந்து, அதுவும் மஞ்சரிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நினைச்சாலே மனசு பதறதும்மா. பக்க பலமா இருக்க வேண்டிய நாமளே அழுதா இவங்களுக்கு ஆறுதல் யார் சொல்லுவாங்கன்னு நினைச்சு தைரியமா இருக்கிற மாதிரியே வெளியில தம்மா காட்டிட்டு இருக்கேன். ஆனா மனசுக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் பக்க பக்க நடிச்சிட்டு இருக்கு. பெத்தவங்கள எழுந்துட்டு இப்படி அனாதையா வந்து கஷ்டப்பட்டு பரிதவிச்சு சரி ஆனது ஆயி போச்சு. நம்ம பொழப்ப நாம தானே பாக்கணும்னு நினைச்சு இங்க வந்தா இப்போ எங்க தலைவிதி இப்படி ஆயி போச்சு அம்மா. என்ன புனிதா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு என் வயசுக்கும் அனுபவத்துக்கும் சொல்றமா? கஷ்டம்னு ஒண்ணு வந்தா நமக்கா இந்த கஷ்டம்னு சோந்து போக கூடாதுமா? நம்மால இந்த கஷ்டத்தை தாங்கிக்க முடியும்னு நினைச்சு அத போக்குற வழியத்தான் பாக்கணுமா. நீ உன் வாழ்க்கையில பாவமும் அறியாதவ, இப்படி ஒவ்வொன்னையும் நினைச்சு பயப்படுறியே. நான் பிள்ளைங்கன்னு மூணு பேரை பெத்திருக்கடே, அந்த பாவத்தை நான் எங்கம்மா போய் கழுவுறது சொல்லு? அந்த மூணு பாவிங்களும் பண்ற பாவத்தை எல்லாம் பண்ணிட்டு காசு இருக்குங்கிற திமிர்ல நெஞ்ச நிமித்திக்கிட்டு தெரியுதுங்க. இத பார் புனிதா, நீ எதுக்கு கவலைப்படுற? என்ன கேட்டா நீ படக்கூடாத கஷ்டத்தை எல்லாம் பட்டுட்ட, இனிமே படுறதுக்கு ஒண்ணு இல்ல. உனக்கு உங்க தங்கச்சிங்க ஆறுதல், தங்கச்சிங்களுக்கு நீ ஆறுதல், வேற என்ன வேணும் சொல்லு. போமா, மனசுல கண்டதையும் நினைச்சு யோசிச்சு அழுறத விட நடக்க போற நல்லதை நினைச்சு சந்தோஷமா இருக்கலாம். மனசை மட்டும் தளர விட்டுறாதம்மா. நல்லது நடக்கணும் தாம்மா நானும் நினைக்கிறேன். சரி விடு புனிதா, என்ன வளரு, நீ பாட்டுக்கு நிக்கிற, போய் வேலை பாரு. புனிதா மனசுல எதையோ நினைச்சிட்டு கவலைப்படுது, நான் பாத்துக்கிறேன். நீ போமா, போயிட்டு வா. ஜாக்கிரதையா பார்த்து போயிட்டு வா, கிளம்புமா. போயிட்டு வா. அக்கா மனச புரிஞ்சு நடந்துக்குங்கம்மா, புரியுதா?
நேத்துக்கு ஆண்டாள் இருந்ததுனால என்னால பேச முடியல. இத பாருமா, இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு சரியா படல. இருந்தாலும் சொல்றேன், ஏன்னா எங்க வீட்டுல வந்து குடி இருந்துகிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா அப்புறம் அதுக்கு நானும் பொறுப்பு தானே. நல்லா கேட்டுக்க, ராத்திரி 9 மணிக்கு மேல நான் மெயின் கேட்ட பூட்டிடுவேன். அதுக்கு மேல யார் வந்தாலும் நான் கேட்ட திறக்கவே மாட்டேன். அதே மாதிரி வீட்டுக்கு கண்ட ஆம்பளைங்க வரவே கூடாது, புரிஞ்சதா? ஐயோ, நான் தப்பா சொல்லலம்மா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல, இனிமேலும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். வேலையை விட்டா வீடு, வீட்டை விட்டா வேலைன்னு இருக்கணும். அப்புறம் நேரங்கட்ட நேரத்துல எல்லாம் விளக்கு எரியக்கூடாது, மாடிப்படி ஏறும்போது தடபுடன்னு ஓடக்கூடாது, பார்த்து நடந்துக்கணும், தெரிஞ்சுதா? சரிம்மா. அப்புறம் வீட்டு வாடகை 3ஆம் தேதி டான்னு வந்துடணும். என்ன ஏதோ பெத்த தாய் மாதிரி சொல்றேன், புரிஞ்சு நடந்துக்கணும். என்ன? சரிம்மா, நீ இப்போ போயிட்டு வாமா. சிரிச்ச முகமா சீதேவி மாதிரி இருக்கா, பார்க்கலாம்.